காஷ்மீரில் அப்போது நிலவி வந்த கடுமையான அந்த தீவிரவாத சிக்கல்களின் காரணமாக தொண்ணூற்றி ஒன்றில் வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நடைபெறவில்லை ஸோ காஷ்மீரில் வந்து மக்கள் தொகை அதிகம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு குறைவான எண்ணிக்கையில் சட்டப்பேரவை இடங்களையும் ஜம்மு பகுதியில் வந்து மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு அதிகமான ச சட்டப்பேரவை இடங்களையும் வழங்கியதற்கான காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இந்த தொகுதி வரையறை செய்யப்படுவதில்லை பூகோள நிலப்பரப்பு பகுதியையும் சேர்த்து நாங்கள் கணக்கில் கொள்கிறோம் என்ற புதிய விளக்கத்தை இப்போது தான் இவர்கள் கொடுக்கிறார்கள் நீங்கள் இப்படி ஒரு மாநிலத்தையே மாநிலத்தையே ஒரு கம்பி வேலிக்குள் அடைத்து வைத்துவிட்டு அவர்களுக்கான வாக்குரிமை உள்ளிட்ட இதர ஜனநாயக உரிமைகளையும் பறித்துவிட்டு நீங்கள் ஒரு மாநிலத்தை இப்படி சிறைப்படுத்துவதன் மூலம் நீங்கள் இந்த மாநிலத்தை அடக்கி ஆடலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் தீவிரவாதத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் ஒழிப்பதற்காகவும் தான் இந்த ரூபாய் நோட்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்ற ஒரு காரணத்தை திரு மோடி அவர்கள் சொன்னார் ஆனால் காஷ்மீரில் தொடர்ந்து நடந்து வரும் இன்று வரை நடந்து வரக்கூடிய தீவிரவாத சம்பவங்கள் அந்த கூற்று பொய் என்பதை நிரூபித்து அப்படி அதிக அளவில் இராணுவத்தினரை ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் குவித்து வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் சீனா பகுதியில் தனது வேலையை காண்பித்தால் பகுதியை தாண்டி சீன துருப்புகளை உள்ளே அனுப்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்தியா இருமுனைகளில் பிரச்சனைகளை சந்திக்க முடியாது இந்தியா மட்டுமல்ல எந்த நாடுகளாலும் இருமுனையில் ஒரு போரை சந்திக்க முடியாது வணக்கம் இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் இந்த தொகுதி மறுசீராய்வு குறித்து வெளியிடப்பட்டுள்ள இந்த பரிந்துரை தொடர்பாக இப்போ அந்த பரிந்துரை என்ன இது வந்து காஷ்மீர் மக்களிடையே எந்த விதமான உணர்வுகளை விளைவுகளை எதிர்வினைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறித்தும் இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் இந்தியா முழுக்க வந்து இந்த கான்ஸ்டுவன்சி ரீஆர்கனைசேஷன் கவுன்சில் என்றது அவ்வப்போது வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகளை வந்து மறுசீரமைப்பு செய்யும் பணிகளை வந்து இந்த கவுன்சில் வந்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் மேற்கொண்டு வருகிறது இதேபோல் மக்களவை தொகுதிகளிலும் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் நடந்தது போல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திலும் வந்து தொகுதி மறுசீரமைப்பு வந்து நடந்திருக்கிறது மற்ற மாநிலங்களைப் போல அல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் வந்து தொகுதி மறுசீரமை அமைப்பு செய்வதற்கான அந்த நெறிமுறைகள் வந்து எந்த சட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தீர்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் என்ற அந்த சட்டத்தின் கீழ் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து செய்யப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒரு முறை வந்து ஜம்மு காஷ்மீரில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அப்போது எழுபத்தைந்து சீட்டுகளாக இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டப்பேரவையின் எண்ணிக்கை எண்பத்தேழு சீட்டுகளாக அப்போது உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது அதற்கு பின்பு இந்தியா முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தாலும் காஷ்மீரில் அப்போது நிலவி வந்த கடுமையான அந்த தீவிரவாத சிக்கல்களின் காரணமாக தொண்ணூற்றி ஒன்றில் வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நடைபெறவில்லை இரண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வந்து தொகுதி மறுசீரமைப்பு நடந்து வந்தது இப்போது இந்த குறிப்பாக ஆனால் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கென்றே இருந்த அந்த பிரத்யேகமான அந்த ரெப்ரஸ்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கென்று வழங்கப்பட்டிருந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள பிரிவு முன்னூற்றி எழுபதை வந்து பிஜேபி அரசு நீக்கியதன் காரணமாக அந்த சட்டங்கள் அனைத்தும் வந்து ரத்து செய்யப்பட்டன இப்போது புதிதாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வதற்காக ஒரு குழுவை வந்து மத்திய அரசு அமைத்தது அந்த குழு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டுமல்லாமல் வடகிழக்கு மாகாணங்கள் மணிப்பூர் மிசோராம் மேகாலயா சிக்கிம் போன்ற வடகிழக்கு மாகாணங்களிலும் வந்து தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வதற்காக தான் அந்த குழு உருவாக்கப்பட்டது ஒரு ஆண்டுக்கு முன்பாக இந்த ஆண்டு இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் வந்து இந்த தொகுதியோட இந்த குழு இந்த மறுசீரமைப்பு குழுவான குழுவுக்கான கால அவகாசம் நிறைவடைந்துவிட்ட நிறைவடைந்து விட்ட காரணத்தினால் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வந்து இந்த குழுவுக்கு ஒரு ஆண்டு வந்து பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது அந்த பதவிக்காலம் நீட்டிப்பு செய்யப்படுகையில் அந்த வடகிழக்கு மாகாணங்கள் அனைத்தும் இந்த குழுவோட வரம்பின் இருந்து நீக்கப்பட்டன மிசோராம் நாகாலாந்து மணிப்பூர் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு குழுவின் அதிகாரத்தின் கீழ் வராது என்று ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் வந்து தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த குழு பணியாற்றும் என்று அறிவிக்கப்பட்டது இப்போது புதிதாக வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் ஏழு தொகுதிகளை சட்டப்பேரவை தொகுதிகளை புதிதாக உருவாக்க வேண்டும் என்று இந்த குழு பரிந்துரை செய்துள்ளது இதில் வந்து இப்போது எழுப்பு இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய காஷ்மீர் மாநிலத்துக்கு காஷ்மீர் பகுதிக்கு ஒரே ஒரு இடம் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது காஷ்மீரோடு ஒப்பிடுகையில் மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிக்கு ஆறு சீட்டுகளை வந்து புதிதாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு குழு வந்து பரிந்துரை செய்திருக்கிறது ஸோ காஷ்மீரில் வந்து மக்கள் தொகை அதிகம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு குறைவான எண்ணிக்கையில் சட்டப்பேரவை இடங்களையும் ஜம்மு பகுதியில் வந்து மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு அதிகமான சட்டப்பேரவை இடங்களையும் வழங்கியதற்கான காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் காஷ்மீர் பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் ஜம்மு பகுதியில் இஸ்லாமியர் அல்லாதோர் அதிகமாக வசிக்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளையும் இதர பிரிவுகளைச் சேர்ந்த இதர பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இதர பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் அதை நிர்வகிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் காஷ்மீர் போன்ற இஸ்லாமியர் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியை இந்துக்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலும் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடந்திருக்கிறது என்று காஷ்மீரை சேர்ந்த ஏறக்குறைய பிஜேபி தவிர்த்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டுகின்றன காஷ்மீரோட மக்கள் தொகை வந்து எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஐம்பத்தாறு புள்ளி இரண்டு சதவீதம் வருகிறது ஆனால் இப்போது புதிதாக மறுசீரமைப்பு செய்யப்பட்ட இந்த எண்ணிக்கையின்படி காஷ்மீருக்கு சட்டப்பேரவையில் வ வழங்கப்படக்கூடிய பிரதிநிதித்துவம் என்பது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அதாவது மக்கள் தொகை ஐம்பத்தாறு புள்ளி ஏழு சதவீதம் ஆனால் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு சதவீதம் அதே நேரத்தில் ஜம்மு பகுதி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் சதவீதம் என்பது நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் ஆனால் அவர்களுக்கு சட்டப்பேரவையில் வழங்கப்பட்டுள்ள பிரதிநிதித்துவம் என்பது நான்கு சதவீதம் அதிகமாக நாற்பத்தேழு புள்ளி எட்டு சதவீதம் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது எந்த அடிப்படையில் பார்த்தாலும் அரசியலமைப்பு சட்டம் எண்பத்தி ரெண்டில் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் உலகெங்கும் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யும் போது எதை அடிப்படையாக கொள்கிறார்கள் என்றால் அந்த பகுதியின் மக்கள் தொகையைத்தான் அடிப்படையாக கொண்டு தொகுதிகள் மறுவரை செய்யப்படுகின்றன காஷ்மீரிலும் அதனுடைய மக்கள் தொகையின் எண்ணிக்கையை அடிப்படையில் கொண்டுதான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்போது புதிதாக இந்த மறுசீர தொகுதி மறுசீரமைப்பு குழுவும் சரி ஒன்றிய அரசும் சரி புதிதாக கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இந்த தொகுதி வரையறை செய்யப்படுவதில்லை பூகோள நிலப்பரப்பு பகுதியையும் சேர்த்து நாங்கள் கணக்கில் கொள்கிறோம் என்ற புதிய விளக்கத்தை இப்போது தான் இவர்கள் கொடுக்கிறார்கள் இது வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் காஷ்மீர் பகுதியை அவர்களுக்கான அதிகாரத்தை குறைத்து அவர்களை ஒரு 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 அவர்கள் அதிகாரமற்றவர்களாக அவர்களை 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 நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது என்று மெஹபூபா முஃப்தி ஃபருக் அப்துல்லா உள்ளிட்ட காஷ்மீரின் நேஷனல் கான்ஃபரன்ஸ் காஷ்மீரின் பல்வேறு பிரதானமான எதிர்கட்சிகள் அனைத்துமே வந்து ஒரு குரலில் குற்றம் சாட்டியுள்ளன இதில் இந்த மெஹபூபா பிடிபி பார்ட்டியோட தலைவியாக இருக்கக்கூடிய திருமதி மெஹபூபா முஃப்தி அவர்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பு குழு நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம் என்று அப்போதே வெளிப்படையாக தனது எதிர்ப்பை பதிவு செய்தார் இவர் இதுபோல நான் இந்த குழுவில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று எதிர்ப்பை பதிவு செய்த ஒரு ஒன்றிரண்டு மாதங்களுக்குள் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் மெஹ்பூபா முஃப்தி அவர்களுடைய தாயார் வயது முதிர்ந்தவர் அவருக்கு மத்திய அரசின் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி நீங்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சொன்னது இதெல்லாம் வந்து பார்த்தோம் என்றால் வெளிப்படையாகவே நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் எங்களது எங்களது திட்டங்களுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் என்றால் சிறை செல்ல நேரிடும் எங்களுடைய புலனாய்வு அமைப்புகளை வைத்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவோம் என்று வெளிப்படையாகவே அவர்கள் சொல்லிவிட்டார்கள் காஷ்மீரில் ஐந்து முறை ஜம்மு அண்ட் காஷ்மீரின் முதல்வராக ஐந்து முறை இருந்த திரு பருக் அவர்கள் சமீபத்தில் அளித்த ஒரு நேர்காணலில் விரிவாக பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து த்ரீ செவன்ட்டியை ரத்து பண்ணிங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்று இருந்த ஒரு மாநிலத்தை மூன்றாக பிரித்து இதை யூனியன் பிரதேசம் ஆக்கினீர்கள் அதையும் நாங்கள் பார்த்துக்கொண்டு சகித்துக்கொண்டு இருந்தோம் காஷ்மீர் முழுக்க ஊரடங்கு போட்டிருக்கிறீர்கள் இன்றும் கூட காஷ்மீரில் முழுமையாக இணைய தொடர்பு கிடைக்கவில்லை காஷ்மீரில் பத்திரிகைகளே நடத்த முடியாத அளவுக்கு இன்று நிலைமை மோசமாக இருக்கிறது காஷ்மீர் மக்கள் இதையெல்லாம் எதிர்த்து போராடவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஒவ்வொரு காஷ்மீரியின் வீட்டு வாசலிலும் துப்பாக்கி ஏந்திய ஒரு இராணுவ வீரரோ இல்லை துணை ராணுவ வீரரோ இருக்கிறார் அப்படி இருக்கையில் இவர்கள் எப்படி வந்து போராட்டம் நடத்த முடியும் நீங்கள் இப்படி ஒரு மாநிலத்தையே மாநிலத்தையே ஒரு கம்பி வேலிக்குள் அடைத்து வைத்துவிட்டு அவர்களுக்கான வாக்குரிமை உள்ளிட்ட இதர ஜனநாயக உரிமைகளையும் பறித்துவிட்டு நீங்கள் ஒரு மாநிலத்தை இப்படி சிறைப்படுத்துவதன் மூலம் நீங்கள் இந்த மாநிலத்தை அடக்கி ஆளலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் வருங்காலத்தில் இது மிகப்பெரிய சிக்கலாக வெடிக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதே போலத்தான் இங்கே இப்போது சமீபத்தில் நடக்கும் நிகழ்வுகளும் நமக்கு உணர்த்தி வருகின்றன இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பரில் வந்து நவம்பரில் பிரதமர் மோடி அவர்கள் ஆயிரம் ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாதது என்று அறிவித்த சமயத்தில் அவர் வந்து இந்த இந்த அறிவிப்புக்கான ஒரு முக்கியமான காரணமாக அவர் குறிப்பிட்டது தீவிரவாதத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் ஒழிப்பதற்காகவும் தான் இந்த ரூபாய் நோட்டு பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்ற ஒரு காரணத்தை திரு மோடி அவர்கள் சொன்னார் ஆனால் காஷ்மீரில் தொடர்ந்து நடந்து வரும் இன்று வரை நடந்து வரக்கூடிய தீவிரவாத சம்பவங்கள் அந்த கூற்று பொய் என்பதை நிரூபித்துவிட்டன இப்போது பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்கும் தீவிரவாதத்துக்கும் தொடர்பு பணமதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்தால் தீவிரவாதம் குறைந்துவிடும் என்ற பேச்சை பிஜேபி நேர பேசவில்லை இதே இதேபோல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காஷ்மீருக்கான அந்த சிறப்பு அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்தை வழங்கும் முன்னூற்றி எழுபதாவது பிரிவை ரத்து செய்யும் போதும் அமித்ஷா அவர்கள் மக்களவையில் பேசியது இந்த இந்த முன்னூற்றி எழுபதை ரத்து செய்வதற்கான ஒரு முக்கியமான நோக்கம் காஷ்மீரில் தீவிரவாதத்தை கட்டுக்குள் கொண்டு வருவது குறைப்பது என்று சொன்னார் ஆனால் இன்று வரை நடக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய பா காஷ்மீரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாத சம்பவங்களை பார்க்கும்போது அந்த முன்னூற்றி எழுபதை ரத்து செய்வது செய்தது என்பதும் அதற்கு பிறகு அரசு வந்து அவர்களை இராணுவ கட்டுப்பாட்டில் கம்பி வெளிக்குள் அடைத்து வைத்து முடக்குவது என்பதும் அந்த மக்களை கடுமையான கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது தான் நாம் இப்போது இது இதன் மூலமாக பார்க்க முடிகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் பார்த்தீர்கள் என்றால் தொண்ணூறுகளில் இருந்தது போல் இந்த இரண்டா இரண்டு ஆண்டுகள் மட்டும் இல்லை இதற்கு முன்பும் பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீரில் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளாகவே தொடர்ந்து வந்து இந்த தீவிரவாதிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் சண்டை எல்லை பாதுகாப்பு படையினரை வந்து எல்லை பாதுகாப்பு படையினரும் ராணுவ தீவிரவாதிகளுக்கும் சண்டை இரு தரப்பிலும் இத்தனை பேர் இறந்தனன்ற இந்த செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்துக்கிட்டு வரோம் இந்த போலீஸ் அண்ட் டெரரிஸ்ட் கான்ஃப்ளிக் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது வருடங்களாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் கடந்த ஆறு மாதங்களாக இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தீர்கள் என்றால் தீவிரவாதிகள் சிவிலியன்ஸை குறிவைத்து தாக்கிறார்கள் இராணுவ படையினர் அல்லாத சிவிலியன்ஸை சாதாரணமாக குடியிருக்கக்கூடியவரை ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக காஷ்மீரில் மருந்து கடை வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வச்சிருந்த ஒரு ஒருவர் வந்து தீவிரவாதிகளால் சுட்டுக்கொல்லப்பட்டுள்ளார் கொல்லப்பட்டுள்ளார் இதற்குப் பிறகு வந்து ஒரு பள்ளியில் வந்து ஒரு தலைமை ஆசிரியர் அவர் சீக்கிய சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு தலைமை ஆசிரியர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய ஒரு சீக்கியர் கொல்லப்பட்டிருக்கிறார் இது போல சிவிலியன்ஸ் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் வந்து பதினைந்து ஆண்டுகளாக இல்லாமல் இருந்தது இப்போது புதிதாக தொடங்கி இருக்கிறது இது மட்டுமல்லாமல் சீனா வந்து தொடர்ந்து இந்தியாவை பகுதிக்குள் நுழைந்து ஆக்கிரமிப்பு நடத்தி வருவதும் சே இந்திய சீன எல்லை பகுதியில் வந்து சீனா வந்து உட்கட்டமைப்பு கட்டுமானங்களை மேற்கொண்டு வருவதையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் சமீபத்தில் வெளியான ஒரு செய்தி என்ன தெரிவிக்கிறது என்றால் இந்தியா எப்போது அந்த முன்னூற்றி எழுபது பிரிவை ரத்து செய்ததோ அப்போது தான் சீனா வந்து இந்திய க சீன எல்லையில் வந்து இந்த உட்கட்டுமான பணிகளை வந்து மேற்கொண்டது என்ற தகவலும் நமக்கு தெரிய வருகிறது ஏனென்றால் இந்த முன்னூற்றி எழுபது பிரிவை ரத்து செய்யும்போது பாராளுமன்றத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இந்த க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முன்னூற்றி எழுபதை ரத்து செய்வதோடு இந்த அரசு நின்று விடு நின்றுவிடப் போவதில்லை சீனா ஆக்கிரமித்து வைத்துள்ள இந்திய பகுதியான அக்ஸை சின் என்ற பகுதியையும் நாங்கள் சேர்த்து கைப்பற்றுவோம்ன்றதை சொல்லியிருந்தார் இதை சீனா எப்படி அணுகுகிறது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சொன்ன விஷயத்தை சீனா எப்படி அணுகுகிறது என்பதுதான் கடந்த ஒரு ஆண்டாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லை தகராறிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இன்று நாட்டில் பல்வேறு விவகாரங்கள் நடைபெறுவதால் அவ்வப்போது தேர்தல்கள் நடைபெறுவதால் ஜம்மு காஷ்மீர் என்ற ஒரு பகுதியையும் அந்த பகுதியில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் குடியிருக்கிறார்கள் என்பதையும் அந்த மக்கள் இணையதள வசதி அடிப்படை வசதி ஊடக சுதந்திரம் இது எல்லாமே அனைத்தும் மறுக்கப்பட்டு அவர்கள் கடுமையான நெருக்கடிக்குள் இரண்டு ஆண்டுகளாக ஆளாக்கிப்பட்டு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதையும் நாம் வந்து ஒரு வசதியாகவோ இல்லை வேறு காரணங்களாகவாகவோ நாம் மறந்து வருகிறோம் ஆனால் காஷ்மீரும் இந்தியாவுடைய ஒரு பகுதி என்பதை நாம் யாரும் மறுக்கப்போவதில்லை அப்படிப்பட்ட காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த பகுதி ஒரு மிகப்பெரிய அரசியல் சிக்கலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது அந்த நேர்காணலில் திரு ஃபருக் அப்துல் அவர்கள் சொன்ன காரணம் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த காஷ்மீர் வந்து இன்று அமைதியாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் தவறான எண்ணத்தில் இருக்கிறீர்கள் என்றுதான் பொருள் கொள்ள முடியும் காஷ்மீர் மக்கள் வந்து அவர்களுக்கு போராட வழி இல்லாமலும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியாமலும் மிகப்பெரிய மனப்புழுக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அமைதி வந்து ஒரு எரிமலை வெடிப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அமைதி ஒருவேளை இந்த எரிமலை வெடித்தால் அதனுடைய தாக்கம் இந்தியா முழுமைக்கும் இருக்கும் அதை இந்தியா பார்க்கத்தான் போகிறது என்று ஒரு எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார் இந்த விவகாரங்களை ஒன்றிய அரசும் இதர புலனாய்வு அமைப்புகளும் உன்றிப்பு உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் காஷ்மீர் நிலவக்கூடிய இந்த சிக்கலை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடாமல் இந்த காஷ்மீர் சிக்கலை மேலும் மேலும் வலுப்படுத்துவதற்கான வேலைகளில்தான் ஒன்றிய அரசு ஈடுபட்டு கொண்டு வருகிறது என்பதை அவர்களுடைய சமீப கால நடவடிக்கைகள் வந்து நமக்கு உணர்த்துகின்றன இந்த விஷயங்கள்லாம் கைமீறி போச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து இந்த விஷயத்தை எப்படி கையாள்வது என்னென்னா நீங்கள் ஒரு நம் மாநிலத்தில் வந்து சிக்கல் ஏற்பட்டால் நீங்கள் எத்தனை இராணுவ வீரர்களை அங்கே நிறுத்துவீர்கள் என்ற கேள்வி இருக்கிறது இன்றைக்கே வந்து காஷ்மீர் அண்டு ஜம்மு காஷ்மீர் வந்து ஏறக்குறைய இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட நாளை இன்னும் அதிகமாக அங்கே வன்முறை வெடித்தால் மேலும் அதிகமான இராணுவத்தினரை வந்து அங்கே குவிக்க வேண்டிய தேவைக்கு இந்திய அரசு அந்த நெருக்கடிக்கு தள்ளப்படும் அப்படி அதிக அளவில் இராணுவத்தினரை ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் குவித்து வைத்திருக்க கொண்டிய கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் சீனா பகுதியில் தனது வேலையை காண்பித்தால் பகுதியை தாண்டி சீன துருப்புகளை உள்ளே அனுப்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்தியா இருமுனைகளில் பிரச்சனைகளை சந்திக்க முடியாது இந்தியா மட்டுமல்ல எந்த நாடுகளாலும் இருமுனையில் ஒரு போரை சந்திக்க முடியாது இது போன்ற பல்வேறு சிக்கல்களையெல்லாம் இந்திய அரசு எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை வரக்கூடிய நாட்களை நான் பார்ப்போம் மீண்டும் வந்து அடுத்த ஒரு நிகழ்வில் வந்து இது பல்வேறு தேசிய மற்றும் மாநில நிகழ்வுகள் குறித்து உங்களுக்கு விளக்குகிறேன் வணக்கம்